எங்களுடைய காலவிரட்டை வேலை நிறுத்தம் சொல்லவா, எங்களுடைய காலவிரட்டை வேலை நிறுத்தம் எங்க மீனவர்களை விடுவிக்கும் வரை இது தொடருது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தபடியாக நாங்கள் வந்து கச்சதீவுக்கு போக மாட்டோம். எங்களுடைய மீனவ சொந்தங்கள் இந்த தமிழகத்துக்கு வரும் வரை எங்கள் நாங்கள் கச்சதீவு திருவிழா கொண்டாட மாட்டோம். எப்பவும் கச்சதீவு திருவிழா கொண்டாடிக்கலாம். எங்களுடைய சொத்து தான் கச்சதீவு. எங்கள் ராமநாதபுரத்துடைய மன்னருக்கு சொந்தமான சொத்து தான். இன்றைக்கு திருவிழாவை கொண்டாட விட்டாலும் இந்த வருடம் அடுத்த வருடம் கொண்டாடிக்கலாம். ஆகவே தமிழக அரசும் மத்திய அரசும் துரித நடவடிக்கை எடுத்து இந்த நாலு மீனவர்களையும் வருகிற 22ஆம் தேதி 19 மீனவர்களையும் விடுவித்து தருவாங்க என்ற நம்பிக்கையில் மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் வாக்குறுதி கொடுத்த அடிப்படையில் இந்த போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவிட்டுள்ளோம். எங்கள் மீனவர்கள் விடுதலையாகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சாகுவரை உள்ளார்ந்த போராட்டமாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து மாவட்ட ஆட்சித் தலைவரை தலைமையை நோக்கி பேரணி தொடரும். தற்காலிகம் ஒரு வாரம் கடுமித்திருக்கோம். 22ஆம் தேதி அதை பார்ப்போம். அதில் விடுதலையாகவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மீனவர் சங்கங்களும் அனைத்து சங்கங்களும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்ட முடிவை எடுப்போம். நாட்டுப்புற மீனவர்கள் என்னுடைய இரத்த சொந்தங்கள், என்னுடைய தொப்பிக்குடி உறவுகள் கண்டிப்பாக இந்த மீனவுடைய கஷ்டத்தை நினைத்து கண்டிப்பாக போக மாட்டார்கள், போக கண்டிப்பாக செய்ய மாட்டார்கள். என்னுடைய இரத்த சொந்தங்கள் தான் அந்த மீனவர் அவர்களுக்கு மச்சான் மாமான் எல்லா சொந்தங்கள் தான், கண்டிப்பாக போக மாட்டார்கள். அப்படி போனால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம், அப்படி போனால் எங்களுடைய பிணத்தின் மேலே தான் போக முடியும்.